டிடிஎஃப் வாசன் வந்து ஒரு குப்பை அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சள் வீரன் படத்தோட டேரக்டரான செல்லம் அவர்கள் வந்து பப்ளிக்காக இப்போ இன்டர்வியூவில் உட்காந்து பயங்கரமாக பேசிகிட்டு இருக்கிறாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து அவர் செல்லம் டேரக்டர் செல்லம் அவரை வந்து மஞ்சள் வீரன் படத்தோட டேரக்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறத விட திருவிக்கா பூங்காவோட டேரக்டர் அப்படின்னு சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாருக்குமே தெரியும் மஞ்சள் வீரன் அப்படின்ற ஒரு படம் வந்து டிடிஎஃப் வாசனை வச்சு ஹீரோவாக அறிமுகப்படுத்தி அந்த படத்தோட பூஜையை வந்து பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் அதுக்கப்புறம் அந்த படம் வந்து எங்கேயும் பெருசாக டேக் ஆஃப் ஆன மாதிரி இப்போ நம்ம பார்க்கும்போது அவ்வளோ பெருசாக ஒன்றும் தெரியல. ஸோ அந்த டேரக்டர் செல்லம் அவர்களை மஞ்சள் வீரன் படத்தோட டேரக்டர் அப்படின்னு சொல்கிறத விட இதுக்கு முன்னாடி அவர் டேரக்ட் பண்ண படமான திருவிக்கா பூங்கா அப்படின்ற ஒரு படத்தோட டேரக்டர் அப்படின்னு சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த திருவிக்கா பூங்கா அப்படின்ற ஒரு படமே வெளியே தெரிய ஆரம்பித்தது வந்து மஞ்சள் வீரன் படம் அப்படின்ற ஒரு விஷயத்தினால தான். இந்த மஞ்சள் வீரன் அப்படின்ற ஒரு படமே வெளியே தெரிய ஆரம்பித்தது வந்து டிடிஎஃப் வாசன் அவர்களை வச்சு தான். ஏன்னா அந்த படத்துக்கு வந்து அந்த ஒரு பெரிய ப்ரொமோஷனல் டூலாக சப்போர்ட்டாக இருந்தது யார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் டிடிஎஃப் வாசன் அவர்கள் தான். ஸோ இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இந்த படத்துக்கு இருந்த ஒரு மனுஷனை வந்து குப்பை அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக யாராலையும் சொல்லிட முடியாது. கரெக்டாக அது கரெக்டான ஒரு வார்த்தை கிடையாது. ஸோ அதனால தான் இந்த வீடியோ நான் வந்து முக்கியமாக மேக் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இப்போ உடனே வந்து நான் டிடிஎஃப் வாசனுக்கு சப்போர்ட் பண்ணி பேச வந்துட்டேன் அப்படின்றதுலாம் கிடையாது. சரி, அங்கே நடக்கிற விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது வந்து ஒரு தேர்ட் மேனாக நம்மளுக்கே ஒரு விஷயம் தோணும் கரெக்டாக. ஸோ அதுதான் இந்த வீடியோ நான் பேசணும்னு நினைக்கிறேன். ஸோ ரீசெண்டாக கூட இப்போ மஞ்சள் வீரன் படத்துலேருந்து டிடிஎஃப் வாசனை ஹீரோவாக நாங்கள் வந்து தூக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த ரோல்லேருந்து தூக்கிட்டோம், வேற ஒருத்தரை வந்து இதில் போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தோட டேரக்டரான நம்ம செல்லம் அவர்கள் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு பயங்கரமாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தார். ஸோ அதை பற்றி நம்ம ஒரு வீடியோ மேக் பண்ணியிருப்போம். இப்போ அதை தாண்டி வந்து அந்த மஞ்சள் வீரன் அப்படின்ற படத்தில் ஒர்க் பண்ண நிறைய பேர் வந்து அந்த படத்தில் நடந்த உண்மை சம்பவங்களை வந்து வெளியே வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு அந்த படத்தில் ஒர்க் பண்ண அப்படின்னு சொல்ல முடியாது, அந்த படத்துக்கு ஆர்ட் டைரக்டராக ஒர்க் பண்ண போகிறவரை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க கரெக்டாக. ஸோ அவர் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு சேனலில் இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. ஸோ அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சைட்லேருந்து நம்ம சொல்லியிருந்தார். இன்னொரு பக்கம் டிடிஎஃப் வாசன் அவர் சைட்லேருந்து அவர் சேனலில் வீடியோ போட்டிருந்தாரு. அண்ட் டேரக்டர் செல்லம் அவர்களும் நிறைய சேனல் போய் இப்போ இன்டர்வியூலாம் கொடுத்துட்ருக்காரு கரெக்டாக. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நமக்கு ஒரு விஷயம் தோணும் கரெக்டாக. ஸோ அதுதான் இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன். ஸோ ஆக்சுவலி அந்த படத்தோட ஷூட்டிங் அப்படின்றது வந்து 30% கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தோட டேரக்டரான செல்லம் அவர்கள் சொல்கிறதே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேக் அலிகேஷனாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்ட் டேரக்டர்லேருந்து டிடிஎஃப் வாசன் அவர்கள்லேருந்து எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இதில் வந்து டிடிஎஃப் வாசனை வந்து குப்பை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஈஸியாக சொல்லிடுறாரு. சரி, ஒரு யாரையுமே நம்ம வந்து அசால்ட்டாக அப்படி சொல்லிட முடியாது கரெக்டாக. அதுலேயும் அந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டிவாக இருந்த ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட்டாக இருக்கட்டும் இல்லை ப்ரொமோஷனல் சப்போர்ட்டாக இருக்கட்டும், அந்தளவுக்கு சப்போர்ட்டாக இருந்த ஒரு பையனை வந்து அந்த ஒரு வார்த்தை யூஸ் பண்ணி நம்மளால் ஈஸியாக சொல்லிட முடியாது கரெக்டாக. இப்போ வந்து ஒரு குப்பை அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம எதை சொல்லுவோம், நமக்கு தேவைப்படாத ஒரு விஷயம், இதுக்கப்புறம் அதனால் நமக்கு எந்த ஒரு பயனும் இல்லை, அதை நம்ம வந்து குப்பை தொட்டில் தான் போடணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம வந்து குப்பைன்னு சொல்லணும் கரெக்டாக. ஸோ இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு ப்ரொமோஷனல் டூலாக இருந்த ஒரு பையனை வந்து இப்படி குப்பைன்னு நம்ம அசால்ட்டாக சொல்லிட முடியாது. அது மிகப்பெரிய ஒரு தவறான வார்த்தையாக எனக்கு தோணுச்சு. ஏன்னா அவர் லைக் இந்த படத்துலேருந்து ஹீரோவாக தூக்கிட்டார், அவர் மூலயமா அந்த ப்ரொமோஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம், இந்த படத்தோட பேரை வந்து அவர் மூலயமா பயங்கரமாக ரீச் ஆகிட்டோம். நம்ம ஸ்டார்டிங்லேருந்து யோசிச்சு பார்த்தா கூட டிடிஎஃப் வாசன் அவர்கள் வந்து அந்தமானில் இருந்தார், அந்தமானில் பைக் ட்ராவலிங்கில் இருந்துட்டு இருக்காரு. ஸோ அங்கே இருக்கும்போது வந்து இந்த டைரக்டர் செல்லம் அவர்கள் வந்து டிடிஎஃப் வாசனை ஃபோனில் காண்டாக்ட் பண்ணி நேராக அந்தமானுக்கு கிளம்பி போய் டிடிஎஃப் வாசன் கூட பேச்சுவார்த்தை நடத்திருக்காரு. நான் இந்த மாதிரி ஒரு படம் பண்ண போகிறேன், இதுக்கு முன்னாடி திருவிக்கா பூங்கா அப்படின்ற ஒரு படம் பண்ணியிருக்கேன், ஸோ அதுக்கப்புறம் இப்போ மஞ்சள் வீரன் அப்படின்ற ஒரு படத்தை வந்து நான் பண்ண போகிறேன், அதில் நீங்கள் தான் ஹீரோவாக நடிக்கணும் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு டிடிஎஃப் வாசன் கிட்டே நேராக அந்தமானுக்கு போய் வந்து பேசியிருக்கிறாரு. எதுக்காக அவர் அங்கே போய் பேசணும், நம்ம சின்னதாக ஒரு லாஜிக் யோசித்து பார்த்தாலுமே அவ்வளோ தூரம் அவரோட ஆஃபீஸ் வந்து இங்கே கடலூர் அப்படின்னு சொல்கிறாங்க, அவருக்கு சொந்த ஊர் கடலூர் தான் போல். ஸோ அங்கே கடலூர்லேருந்து அந்தமானுக்கு ட்ராவல் பண்ணி போய் ஒரு பையனை பார்த்து நீ தான் எனக்கு ஹீரோவாக பண்ணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசணும் அப்படின்றதுல என்ன அவசியம் இருக்குது, கண்டிப்பாக ஏதாவது யூஸ் இருந்தால் தான் அந்தளவுக்கு ரிஸ்க் எடுப்பாங்க கரெக்டாக. ஸோ அதில் மிகப்பெரிய யூஸாக அவருக்கு இருந்தது அப்படின்றது வந்து ப்ரொமோஷன் தான். இப்போ டிடிஎஃப் வாசன் அப்படின்ற ஒரு பையன் வந்து அந்த டைமில் பயங்கர பீக்கில் இருந்தார், ஏன்னா எல்லா நியூஸ் சேனல்லையும் அவர் பேர் வந்துச்சு. இன்னும் சொல்லப்போனால் அவர் வந்து யூடியூப் சேனல் பயங்கரமாக மில்லியன்ஸ் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்காரு, அவருக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபாலோவிங் இருக்குது, ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ இப்படிலாம் இருக்கும்போது வந்து படம் பயங்கரமாக ரீச் ஆகும் அப்படின்ற ஒரு தேவை இருக்குது கரெக்டாக. ஸோ அதனால தான் அந்தளவுக்கு ரிஸ்க் எடுத்து போய் அந்தமான் போய் நம்ம வந்து இவர் ஹீரோவா சஜஷன் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிடிஎஃப் வாசனை போய் இவர் சந்திச்சிருக்காரு கரெக்டாக. ஸோ படத்துக்கு மிகப்பெரிய ஒரு ப்ரொமோஷனல் டூலாக யூஸ் ஆவார் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவரை போய் சந்திச்சிருக்காரு. ஸோ அவர் மூலியமாக இந்த மஞ்சள் வீரன் அப்படின்ற ஒரு டைட்டிலை வந்து பயங்கரமாக ரீச் பண்ண வச்சுட்டாரு. ஸோ இதுக்கு முன்னாடி அவர் திருவிக்கா பூங்கா அப்படின்ற ஒரு படத்தை அவரே நடித்து அவரே டைரக்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருந்தார், அந்த படம் யூடியூப்பில் கூட இப்போ இருக்குது. ஸோ அந்த படம் கூட வந்து யாருக்கும் பெருசாக அந்தளவுக்கு தெரியல.
இப்போ மஞ்சள் வீரன் டேரக்டர் வந்து டிடிஏ பாசனை வச்சு ஒரு படம் எடுக்கிறாரு, செல்லம் வந்து மஞ்சள் வீரன் அப்படின்ற ஒரு படத்தை டிடிஏ பாசனை வச்சு டேரக்ட் பண்ணுறாரு அப்படின்னு என்றைக்கு நியூஸ் வெளியே வந்துச்சோ, ஸோ அப்போவே வந்து செல்லம் அவர்களோட ஹிஸ்ட்ரியை வந்து டிடிஏ ஃபேன்ஸ் வந்து கோத்ரூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு முன்னாடி அவர் என்ன படம் பண்ணியிருக்கிறாரு, இதுக்கு முன்னாடி என்ன படத்தில் நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, திருவிக்கா பூங்கா அப்படின்ற ஒரு படம் வந்து மஞ்சள் வீரன் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் மிகப்பெரிய ஒரு ஹிட் ஆகுது. யூடியூப்பில் வந்து 300,000 மேலே பேர் அந்த ட்ரெய்லரை பார்க்குறாங்க, படத்தை பார்க்குறாங்க. ஸோ இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் யார் அப்படின்னு பார்த்தோன்னா டிடிஏ வாசன் தான். ஏன்னா டிடிஏ வாசன் கிட்ட அந்தளவுக்கு ஒரு ஃபேன் ஃபாலோயிங் இருக்குது, அவர் ப்ரொமோஷனல் டூலாக பயங்கரமாக இந்த படத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அப்படி அவர் மூலியமாக இந்த ப்ரொமோஷனலாக இருக்கட்டும், இந்த ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட்டாக இருக்கட்டும், எல்லாத்தையும் கெயின் பண்ணிக்கிட்டு இந்த படத்துக்கு இவ்வளோ பெரிய ஒரு ரீச்சை வந்து கெயின் பண்ணிட்டு, இப்போ கடைசியில் வந்து தம்பிக்கு நடிக்க தெரில, தம்பி கூட என்னால் ப்ராப்பராக ட்ராவல் பண்ண முடியல, அவர் என் கூட ப்ராப்பராக ட்ராவல் பண்ண மாட்டேங்கிறாரு, அவர் வேறு ரூட்டில் போகிறாரு, என் கூட வந்து செட் ஆக மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பல காரணங்களை சொல்லி அவரை படத்துலேருந்து ஹீரோவாக நீக்கிறாங்க. நீக்கிறது அப்படின்றது வந்து ஒரு சாதாரண விஷயந்தான், சரி ஒத்து வரலன்னா கருத்து வேறுபாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு விஷயத்த சொல்லி நீக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா செட் ஆகாத ஒருத்தர் கூட நம்மளால் ட்ராவல் பண்ண முடியாது கரெக்டாக, பட் ஆல்ரெடி பேச்சுவார்த்தைலாம் நடத்தி தான் இந்த படத்துக்கு வந்து அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க, அக்ரிமெண்ட் போட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமாக தெரியல. ஸோ இந்த மாதிரி லைக் சினிமா அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படி தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி இருந்துமே வந்து செட் ஆகலை கருத்து வேறுபாடு அப்படின்னா கண்டிப்பாக நீக்கி தான் ஆவாங்க. அப்டேட் அப்படி நீக்கினதுக்கு அப்புறமே வந்து இந்த மாதிரி பப்ளிக்காக ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் இருக்கட்டும் இல்லை ஒரு இன்டர்வியூவில் இருக்கட்டும், அவர் வந்து ஒரு குப்பை, அவருக்கு ஒன்றுமே தெரியாது, அவருக்கு நடிக்கவே வரல அப்படின்றத வந்து சொல்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு தவறான அலிகேஷனாக எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால தான் நான் இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறேன். ஏன்னா சி அவர் டிடிஏ பாசன் வந்து சும்மா ஃபேமுக்காக படத்தில் நடிக்கணும் அப்படின்றது வந்து அவசியம் கிடையாது கரெக்டாக. சி அவருக்கு அவருக்கு லைக் செகண்டரி ஆப்ஷன் நிறையா இருக்குது. ஹீஸ் ரன்னிங் யூடியூப் சேனல் வித் மில்லியன்ஸ் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ், அவர் பிஸ்னஸ் பண்ணுறாரு, டிடிஎஃப் கிட் ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்காரு, அதோட செகண்ட் பிரான்ச் கூட இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹீஸ் ஆல்ரெடி ஹேவிங் எ பிக் ஃபினான்ஷியல் சப்போர்ட் அரௌண்ட் ஹிம். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து அவர் படத்தில் நடித்து தான் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது, அவருக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் இவர் நம்மளை தேடி வந்து அப்ரோச் பண்ணுறாரு, இவருக்காக நம்ம பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவரும் இந்த படத்தில் வந்து கமிட் பண்ணார். ஸோ அதுக்காக அவர் வந்து டான்ஸ் கிளாஸ் போனேன்னு சொல்கிறாரு, ஆக்டிங் கிளாஸ் போனேன்னு சொல்கிறார், இது எல்லாத்தையுமே ஃபினான்ஷியல் சப்போர்ட் அப்படின்றது வந்து டிடிஏ வாசன் மூலமா தான், டைரக்டர் ஜஸ்ட் கூட தான் இருந்திருக்கிறாரு கரெக்டாக. ஸோ இதை இவ்வளோ நடந்துமே வந்து மஞ்சள் வீரன் அப்படின்ற ஒரு படம் வந்து டேக் ஆஃப் ஆகலை. அப்படி ஆகாமல் அந்த படத்துக்கான ப்ரொமோஷன் ஃபுல்லாகவே வந்து டிடிஏ பாசன் தான் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கிறார். டிடிஏ பாசன் அப்படின்ற ஒரு பேர்னால தான் அந்த படம் வந்து இத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கு. சரி இப்போ சிம்பிளாக நம்ம யோசிச்சு பார்த்தா கூட ஒரு படம் ஷூட்டிங் எடுத்து முடிச்சு அதுக்கப்புறம் அந்த படத்தோட பாட்டு சரியில்லை, அந்த டைரக்ஷன் சரியில்லை, அந்த படத்தில் நிறைய பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் ஒரு படம் தொடங்கவே இல்லை, ஒரு படம் வந்து ஆரம்பிக்கப்படவே இல்லை, அதோட பூஜை மட்டும் தான் நடந்திருக்கு. அதோட பூஜை நடந்ததுக்கே இவ்வளோ பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் அந்த படத்துக்கு வந்து கிடச்சிருக்கு, இவ்வளோ பெரிய ஒரு ரீச் அப்படின்றது வந்து அந்த படத்துக்கு கிடச்சிருக்கு. அதுக்கு காரணம் வந்து முழுக்க முழுக்க டிடிஏ வாசன் அவர்கள் தான். ஸோ ஒரு படம் டேக் ஆஃப் ஆகாமே இருக்கும்போது இத்தனை பேர் இந்த படத்தை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னால் அது எவ்வளோ பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு அந்த படம் அப்படின்றது வந்து எல்லார் மனசும் எவ்வளோ போய் ரீச் ஆயிருக்கு அப்படின்றது வந்து இந்த ஒரு விஷயம் மூலியமாகவே நம்மளால் வந்து தெளிவாக புரிஞ்சிக்க முடியும் கரெக்டாக. ஸோ டிடிஏ வாசன் இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருந்திருக்கிறார், 100% நம்ம அடித்து சொல்ல முடியும், மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருந்திருக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கிற ஒரு மனுஷனை வந்து இது எதுக்குமே உதவாது, இது வந்து யூஸே கிடையாது, இதனால் எந்த ஒரு பயனும் இல்லை, இது ஒரு குப்பை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற ஒரு விஷயம் அப்படின்றது வந்து ஒரு முழுக்க முழுக்க தவறான விஷயம். இது டைரக்டர் செல்லம் அவர்கள் வந்து திருத்திக்கணும். ஒரு அதே இன்டர்வியூவில் நான் சொன்னது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக மன்னிப்பு கேட்டால் கூட அது வந்து சரியான ஒரு விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் அந்த முக்கியமாக இந்த வீடியோ அப்படின்றது வந்து நான் மேக் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இஸ் ரன்னிங் பிஸ்னஸ், இஸ் ரன்னிங் யூடியூப் சேனல் வித் மில்லியன்ஸ் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு இருக்கும்போது வந்து அவரை குப்பை நம்மளால் சொல்லிட முடியாது கரெக்டாக. அவர் அவர் லைஃப்பை பார்த்துக்கிறதுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. டேரக்டர் செல்லம் அவர்கள் தான் டிடிஏ பாசனை தேடி போய் அப்ரோச் பண்ணி நீங்கள் படத்தில் கண்டிப்பாக நடிக்கணும் தம்பி, உங்களை வச்சு தான் நான் அந்த உங்களை வச்சு தான் என் வாழ்க்கையை வந்து நான் மறுபடியும் பில் பண்ணும் அப்படின்ற அளவுக்கு சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா அவர் முன்னாடி எடுத்த படமான திருவிக்கா பூங்கா அப்படின்ற ஒரு படம் வந்து மிகப்பெரிய ஒரு தோல்வி படமாக அவருக்கு வந்து அமைஞ்சிச்சு. அதனால் ஃபினான்ஷியலாக அவர் நிறைய விஷயங்களை இழந்திருக்கிறாரு அப்படின்னு கொண்டு அவர் வாயாலே நிறைய விஷயங்களை அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் டிடிஏ பாசனை வச்சு தான் ஹீரோவாக எடுத்து நம்ம வந்து நம்மளோட லைஃபே மறுபடியும் ரீபில் பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு அவர் நோக்கம் நிறைய இருந்திருக்குது. ஸோ டிடிஏ பாசனை வச்சு அவர் வந்து ஃபேம் அடைஞ்சிருக்காரு கரெக்டாக. ஸோ இன்றைக்கி வந்து டேரக்டர் செல்லம் அப்படின்ற ஒரு பேர் வெளியே தெரியுது அப்படின்னா அது முழுக்க முழுக்க டிடிஏ பாசன் அவர்களை மட்டும்தான், டிடிஏ பாசன் அவர்களை வச்சு மட்டும்தான் இன்றைக்கி டேரக்டர் செல்லம் அவர்கள் வெளியே தெரிஞ்சிருக்கிறாரு. மஞ்சள் வீரன் படம் அப்படின்றது இந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கு, இந்த அளவுக்கு வெளியே தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் டிடிஏ பாசன் அவர்கள் தான். ஸோ அவரை வச்சு டேரக்டர் செல்லம் அவர்கள் ஃபேமை வந்து முழுக்க முழுக்க தேடிக்கிட்டாரு. பட் டிடிஏ பாசனை வச்சு இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியாது அவரால். டிடிஏ பாசன் வச்சு இந்த படத்துக்கான ரீச்சு ப்ரொமோஷன் ஃபேம் அப்படின்றதெல்லாம் பயங்கரமாக அவர் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டார். பட் இந்த படத்துக்கான ப்ரொடியூசர், இந்த படத்துக்கு வந்து பொருட்செலவுகளாக இருக்கட்டும், இந்த காசு போடுறது வந்து எல்லாராலையும் பண்ணிட முடியாது கரெக்டாக. ப்ரொடியூசர் அப்படின்றது கண்டிப்பாக ஒரு படத்துக்கு தேவை, அப்போ தான் அந்த ஒரு ஆர்ட் அப்படின்றது வந்து உருவாக்கி ஒரு படத்தை வந்து ரிலீஸ் பண்ண முடியும். ஸோ டிடிஏ பாசனை வச்சு
க்ரௌட் ஃபண்டிங் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்தார். அதுக்கு டிடிஏ வாசன் வந்து ஒத்து வரல. ஸோ அதனால தான் இந்த படத்திலிருந்து அவரை தூக்கிட்டோம் அப்படின்ற அளவுக்கு இன்னைக்கு நியூஸ்லாம் கசிஞ்சு வந்துட்டு இருக்குது. ஏன்னா க்ரௌட் ஃபண்டிங் அப்படின்ற ஒரு விஷயத்தில் ஆல்ரெடி ஒரு ரெண்டு மிகப்பெரிய யூடியூபர் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், கோபி சுதாகர், அவங்க சிக்னதே பெரிய விஷயம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வந்து டிடிஏ வாசனை வச்சு அதே மாதிரி க்ரௌட் ஃபண்டிங் போட்டு நம்ம வந்து இந்த படத்தை எடுத்து முடிச்சிடலாம் அப்படின்ற அளவுக்கு டைரக்டர் செல்லம் அவர்கள் டிடிஏ வாசன் கிட்ட கேட்டதாகவும் அதுக்கு டிடிஏ வாசன் மறுத்ததாகவும் அதனால தான் அந்த படத்திலேருந்து அவரை தூக்குனதாகவும் இப்போ பேச்சுகள் அடிப்படுது. இந்த க்ரௌட் ஃபண்டிங் அப்படின்றதும் ஒரு தவறான ஒரு செயல் தான். ப்ரொடியூசர் ஒருத்தங்க இருக்காங்க, ஹீரோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க, படத்தை எடுக்கலாம் அப்படின்னா அது ப்ராப்பரான ஒரு விஷயமா இருக்கும். அதை தாண்டி வந்து இன்றைக்கி சினிமாக்காக கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. கரெக்டாக இன்றைக்கி டிடிஏ வாசன் வச்சு தான் படம் எடுக்கணும் அப்படின்றது வந்து டாக்டர் செல்லம் அவர்கள் வந்து தேடி போகிறாரு அப்படின்னா டிடிஏ வாசன் கிட்ட ஃபேம் இருக்குது, அதனால் படத்துக்கு ரீச் கிடைக்கும் அப்படின்றது. இப்போ ஒரு ப்ரொடியூசர் வந்து ஸ்ட்ராங்காக கதையில் ஸ்ட்ராங்காக இருக்கார், டேரக்டர்கிட்ட ஸ்ட்ராங்கான ஒரு கதை இருக்குது, ஸ்ட்ராங்கான ஒரு ப்ரொடியூசர் வந்து இந்த கதையை நம்புகிறாரு அப்படின்னா யாரை வேணால் வச்சு படம் எடுக்கலாம். கரெக்டாக இன்றைக்கி வந்து சினிமாவுக்கு ட்ரை பண்ணி சோறு தண்ணி இல்லாமல் வெறும் டேலண்ட்டை மட்டுமே வச்சுக்கிட்டு நடிப்பு திறமையை மட்டுமே வச்சுக்கிட்டு இன்றைக்கி சென்னையில் வடப்பள்ளியில் நிறைய பேர் சுற்றிட்டு இருக்காங்க. பல ஊர்களில் வந்து சென்னையில் வந்து தங்கியிருந்து நமக்கு எப்படியாச்சும் வாய்ப்பு கிடைச்சிடாதா அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் அங்கே சென்னையில் சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள யாராச்சும் செலக்ட் பண்ணி டேரக்டர் செல்லம் அவர்கள் வந்து அப்ரோச் பண்ணி இந்த படத்தை எடுத்துருக்கலாமே, அதை விட்டுட்டு ஏன் டிடிஏ பாசனை தேடி அந்தமான் வரைக்கும் போனார், அவர்கிட்ட இருக்கிற ஃபேமை யூஸ் பண்ணிக்கிறதுக்காக. கரெக்டாக சிம்பிள், இதை வெளியிலேருந்து பார்க்குற நம்ம மூணாவது மனுஷனுக்கே தெளிவாக தெரியும் டிடிஏ பாசனை வந்து டேரக்டர் செல்லம் அவர்கள் ஃபேமுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டு இப்போ குப்பை அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி எறிகிறாரு அப்படின்றது வந்து நம்ம எல்லாருக்குமே வெளியிலேருந்து பார்க்கும்போது தெரியுது. கரெக்டாக ஸோ இந்த ஒரு விஷயம் அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஒரு தவறான விஷயமா எனக்கு பட்டுச்சு. இந்த குப்பை அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி எறிகிறார் கரெக்டாக, எனக்கு அதை பார்க்கும்போது எனக்கு சின்னதாக ஒரு விஷயம் வந்து ஞாபகம் வந்துச்சு. நான் ஆல்ரெடி ஒரு குட்டி கதை ஒன்று படிச்சிருந்தேன், என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நம்ம வந்து யார் கூட எங்கே இருக்குமோ அதை வச்சு தான் நம்மளை வந்து மதிப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு கல் இருக்குது, ஒரு அழகான ஒரு கூழாங்கல் எடுத்துக்கோங்களேன். அந்த கல் வந்து குளத்துக்குள்ளே இருந்துச்சுன்னா அதோட மதிப்பு வந்து வேறு, ஏதோ குளத்துக்குள்ளே இருக்கிற ஒரு கூழாங்கல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லோரும் எடுத்து கையில் வச்சு அழகாக பார்க்கலாம், அதோட வேல்யூ வந்து அவ்வளோதான். அதே ஒரு கல் வந்து வைரங்களுக்கு நடுவில் வைரங்கள்லாம் விற்கப்படும் கரெக்டாக. ஸோ அந்த கடைக்கு இடையில வந்து இது ஒரு ரத்தின கல், இது ஒரு லக்கியான கல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்குள்ளே வச்சு விற்றாங்க அப்படின்னா அதோட வேல்யூ அப்படின்றது டோட்டலாக வேறு. ஒரு குளத்தில் சாதாரண ஒரு கூழாங்கல் குளத்துக்குள்ளே எடுக்கும்போது அதோட வேல்யூ அப்படின்றது வேறு. இதே விலை உயர்ந்த பொருட்கள் கூட அதே ஒரு கல் வந்து ஒரு ரத்தின கல், ஒரு வேல்யூ தக்க ஒரு கல் அப்படின்னு சொன்னால் அதோட மதிப்பு அப்படின்றது வேறு. ஸோ நாம் யார் கூட எங்கே எப்படி இருக்குமோ அதை பொறுத்து தான் நம்மளை வந்து வேல்யூ பண்ணுவாங்க. ஸோ இப்படி பார்க்கும்போது இந்த கோணத்தில் பார்க்கும்போது வந்து டிடிஏ பாசன் செல்லம் அவர்கள் கூட இருக்கும்போது அவரை மதிப்பிட்டது வந்து வேறு ஒரு விஷயமா அவங்க வந்து பார்த்தாங்க. அதே மாதிரி செல்லம் அவர்கள் டிடிஏ பாசன் கூட இருக்கும்போது செல்லம் அவர்களுக்கான வேல்யூ அப்படின்றது ரொம்ப கூடுச்சு. இன்றைக்கி வந்து டேரக்டர் அவருக்கு செல்லம் அவர்கள் வந்து ஒரு ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு அப்படின்னா அதுக்கு காசு வாங்கிட்டு அவர் வந்து கொடுக்குறாரு. இதே திருவிக்கா பொங்காவோட டேரக்டர் அவர் வந்து இன்டர்வியூ கொடுத்துருந்தாருன்னா இந்தளவுக்கு ஃபேம் கிடச்சிருக்காது. டிடிஏ பாசன் கூட சேர்ந்து மஞ்சள் வீரன் அப்படின்ற ஒரு படத்தை பண்ணுறதுனால தான், மஞ்சள் வீரன் படத்தோட டேரக்டர் டிடிஏ பாசனோட டேரக்டர் அப்படின்னு சொல்கிறதுனால தான் இன்றைக்கி அவருக்கு வந்து அவ்வளோ ஃபேம் கிடச்சிருக்காது. அதே மாதிரி வந்து அந்த கல் மாதிரி தான். ஸோ டிடிஏ பாசன் கூட மஞ்சள் வீரன் டேரக்டரான செல்லம் அவர்கள் ட்ராவல் பண்ணதுனால செல்லம் அவர்களுக்கு டிடிஏ பாசனோட ஃபேம் கிடச்சிருக்கு. டிடிஏ பாசன் டேரக்டர் செல்லம் அவர்களோட ட்ராவல் பண்ணதுனால டிடிஏ பாசனுக்கு கெட்ட பேர் மட்டும்தான் கிடச்சிருக்கு. நாம் யார் கூட எங்கே எப்படி இருக்குமோ அதை பொறுத்து தான் நம்மளை வந்து வேல்யூ பண்ணுவாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்துலேருந்து இந்த ஒரு லெசனை வந்து நம்மளால் கற்றுக்க முடியும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு வீடியோ போடுறோன்னா அதுலேருந்து ஏதாச்சும் நம்ம ஒரு டேக்கேவே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போகணும் கரெக்டாக. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து ஒரு நபரை வந்து குப்பை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை தூக்கி போடுறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம், தப்பான ஒரு விஷயம். அதே மாதிரி வந்து நாம் யார் கூட எந்த பழக்கத்தில் எப்படி இருக்குமோ அதை பொறுத்து தான் மக்கள் நம்மளை வந்து மதிப்பிடுவாங்க அப்படின்றதையும் இந்த ஒரு விஷயம் மூலிமா நமக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் இந்த வீடியோட எண்டிங்கில் சொல்லிட்டு அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ இதை பற்றின உங்களோட கருத்தனை அப்படின்றதான் மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோ நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். நான் மதன், அண்ட் திஸ் இஸ் மதனிசம், ஸ்டெப்பிங் அப் ஃப்ரம் வீடியோ. டாடா, டேக் கேர், பை.